வணக்கம் வில்லேஜ் குப்பையில் நேயர்களே, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான இறால் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த பிரியாணியை கிராமத்து மண்மணம் மாறாமல் ஒரு புதுமையான முறையில் மண் சட்டியில் தான் நம்ம இப்போ இந்த பிரியாணி செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இறாவில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இறா பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல இறா, பட்டை வகைகள், புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, தேங்காய் பால், வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணி அரிசி, தயிர். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சுருங்க. சுத்தமான செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய், அடுத்து பட்டை லவங்கம், ஏலக்காய், சோம்பு, வெங்காயம் போட்டுருங்க. ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக கல் உப்பு, பொடியை நறுக்கி வச்ச புதினா இலையை சேர்த்துருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. அடுத்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால்களை இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக தக்காளி போட்டுருங்க. தக்காளி நம்ம எப்பவுமே கறி போட்டதுக்கப்புறம் தான் போடணும். முன்னாடியே நீங்கள் போட்டிங்கன்னா வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும் பிரியாணி. இப்போ இந்த டைமில் போட்டிங்கன்னா தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுருங்க. ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பிரியாணி மசாலா கலந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டால் போதும். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. இறா நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த பிரியாணியோட அரோமா நல்லாயிருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம பிரியாணி அரிசி இதில் சேர்த்துடலாம். பிரியாணி அரிசியை போட்ட உடனே நம்ம தேங்காய் பாலை சேர்த்துடணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து
அரிசி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஓகே, அரிசி நல்லா முக்காப்பாக தான் வந்துச்சு. இந்த டைமில் நம்ம டம்ப் போட்டுடலாம். டம்ப் போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட மண்மணம் மாறாத மண் சட்டை இறால் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபேமிலியோடு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம்.